Hi friends, welcome to Annama Mutual Fund YouTube channel. I am Chandra Kumar, Mutual Fund Advisor. Our channel is subscribe to our channel, share market, mutual fund, and investment video. In this video, we will talk about DSP Value Fund. New fund offer பற்றி பார்ப்போம். DSP BlackRock Asset Management Company ஆனது அமெரிக்காவை சார்ந்த நிதி நிறுவனமாகும். இந்தியாவில் 1996ஆம் ஆண்டிலிருந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபண்டோட பேர் DSP Value Fund. அதாவது Value Fund என்றால் என்ன? இந்த ஃபண்டில் எந்த விதமான ஸ்டாக் செலக்ஷன் செய்யப்படுகிறது மற்றும் இந்த ஃபண்டில் எந்த மாதிரியான முதலீட்டாளர் இந்த ஃபண்டில் முதலீடு செய்யலாம்? பொதுவாக இது போல Value Fundல முதலீடு செய்யும் போது 5 வருடங்களுக்கு அதிகமாக முதலீட்டை தொடர வேண்டும். DSP Value Fundன் NFO basic detail, asset allocation மற்றும் fund manager பற்றி விரிவாக பார்க்கலாம். நம்ம global fund இல்ல large cap இல்ல blue chip fund, mid cap fund, small cap fund இல்ல என்றால் sector fund இப்படி நிறைய ஃபண்டை கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன value fund? இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒரு முதலீட்டாளர் இல்லை என்றால் fund manager ஒரு நிறுவனத்தோட share price under value என்று அதனுடைய intrinsic value அடிப்படையாக வைத்து அந்த share price market value விட ரொம்ப குறைவாக உள்ளது என்று எண்ணுகிறார். இப்படி சில நிறுவனங்கள் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கலாம். வருட வருட வருமானம் நல்ல நிலையில உயர்ந்து கொண்டே போகலாம். அதனுடைய காம்படிட்டர் கம்பெனியோட பிசினஸ் மாடல் நன்றாக இருக்கலாம். மேல சிறந்த நிர்வாக திறன் கொண்ட நிறுவனமாக இருக்கலாம். இப்படி ஒரு சில கம்பெனிகளோட ஸ்டாக் செலக்ஷன் பார்த்து முதலீடு பண்ணுவதுதான் வேல்யூ ஸ்டாக் என்கிறோம். பொதுவாக இந்த வேல்யூ ஃபண்டில் 50 to 60% வரை லார்ஜ் கேப் கம்பெனிகளிலும் முதலீடு செய்யலாம். 30% வரை மிட் கேப்பிலும் 10% வரை ஸ்மால் கேப்பிலும் முதலீடு பண்ணலாம். DSP Value Fund in NFO detail பற்றி பார்ப்போம். Fund House DSP Mutual Fund NFO date 20th November 2022, 4th December 2020. ஒரு யூனிட்டோட ஆஃபர் பிரைஸ் 10 ரூபா. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பெஞ்ச்மார்க்னா Nifty 500 TRI. பிளான் அவைலபிள் ரெகுலர் பிளான் அண்ட் டைரக்ட் பிளான். ஆப்ஷன் growth அண்ட் டிவிடெண்ட். நீங்க எப்பவுமே growth ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணுங்க. இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா லம்சமா 500 பண்ணலாம். அதுபோல SIP இன்வெஸ்ட்மெண்டா இந்த ஃபண்ட்ல 500 பண்ணலாம். எக்ஸிட் லோடு 1%. அதுவும் நீங்க 1 இயருக்கு பிறகு செல் பண்ணா எக்ஸிட் லோடு 1% கிடையாது. DSP Value Fund அசட் அலோகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்தியன் ஈக்விட்டிஸ்ல அதிகபட்சமா 65% வரை முதலீடு பண்றாங்க. அதுபோல குளோபல் ஈக்விட்டிஸ்ல அதிகபட்சமா 35% வரை முதலீடு பண்றாங்க. இந்த ஃபண்ட்ல இருந்து டெப்ட் ஃபண்ட்லயும் அதிகபட்சமா 35% வரை முதலீடு பண்றாங்க. இப்ப நம்ம டிஎஸ்பி வேல்யூ ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்க்க போறோம். இந்த ஃபண்டுக்கு 2 ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. ஒருத்தர் மிஸ்டர் சூரிய நாராயணன், இவர் இந்தியன் ஈக்விட்டிஸ்ல நிர்வாகம் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா ஜெய் கோத்தாரி, இவர் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்டா கவனிக்கிறாரு. இப்போ மார்க்கெட்ல ஏற்கனவே போயிட்டு இருக்க ஒரு சில வேல்யூ ஃபண்டோட ரிட்டர்ன் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ICICI Prudential வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட். இந்த ஃபண்டோட 1 இயர் ரிட்டர்ன் 14.3%, 2 இயர் ரிட்டர்ன் 8.27, 3 இயர் ரிட்டர்ன் 4.68, 5 year return 8.01%. அடுத்து UTA Value Opportunities Fund. இந்த ஃபண்டோட 1 year return 13.55%, 2 year return 12.84%, 3 year average return 8.04%, 5 year average return 10.24%. அடுத்தபடியாக JM Value Fund. இந்த ஃபண்டோட 1 year average return 7.21%, 2 year average return 10.98%, 3 year average return 3.51%, 5 year average return 12.59%. அதுக்கு அடுத்தபடியா இந்தியா புல்ஸ் வேல்யூ ஃபண்ட். இந்த ஃபண்டோட 1 year return 12.72%, 2 year return 6.39%, 3 year return -0.4%, 5 year average return 6.6%. L&T India Value Fund. இந்த ஃபண்டோட 1 year return 9.96%, 2 year return 7.73%, 3 year average return 1.95%, 5 year average return 10.05%. Nippon India Value Fund. இந்த ஃபண்டோட 1 year average return 9.7%, 2 year average return 8.99%, 3 year average return 3.53%, 5 year average return 9.32%. Tata equity PE fund. இந்த ஃபண்ட் வேல்யூ ஃபண்ட் தான். இந்த ஃபண்டோட 1 year average return 7.65%, 2 year average return 8.74%, 3 year average return 3.4%, 5 year average return 12.73%. ஓரளவு பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டை வந்து 5 year 3 year average பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்போட கம்மியா தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற DSP Value Fundல 35% வந்து global equity la investment பண்ண போறாங்கறாங்க. அந்த global equity la return நல்லா இருந்ததுனா ஒருவேளை இந்த ஃபண்ட்ல return நல்லா இருக்கும். அதுவும் நீங்க கொஞ்ச நாள் இந்த ஃபண்டோட செயல்பாடு பார்த்துட்டு தான் ஒரு 3 months 6 months அதுக்கு பிறகு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமான்னு முடிவு பண்ணலாம். பராக் பரிக் லாங் டர்ம் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்டானது மல்டி கேப் வகையை சார்ந்தது. இந்த ஃபண்ட்ல இருந்து 70% இந்தியன் ஈக்விட்டி ஷேர்ஸ்லயும் மீதமுள்ள 30% உலகின் முன்னணி நிறுவனங்களான அமேசான், மைக்ரோசாப்ட், கூகுள் மற்றும் பேஸ்புக் போன்ற நிறுவனங்களை முதலீடு செய்யப்படுகிறது. இந்த ஃபண்டானது கடந்த ஒரு வருட வருமானமாக 29% கொடுத்திருக்கின்றது. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். 2020 அதிக வருமானம் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்டுகள், அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மற்றும் மல்டி கேப் இப்படி ஒவ்வொரு கேட்டகரியில இருந்து நல்ல வருமானம் கொடுத்த ஃபண்டுகளை செலக்ஷனா போட்டிருக்கேன். இந்த ஃபண்டானது 2020 மட்டுமல்லாமல் கடந்த 4-5 வருடங்களாக நல்ல வருமானம் கொடுத்திருக்கின்றது. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தனா நம்ம mutualfund@gmail.com இமெயில் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.